வணக்கம் வணக்கம் வணக்கம். வினிலும் மணிலும் புதுக்கோட்டை பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் நெஞ்ச ஆர்ந்த அழகான வணக்கங்கள். நான் ராமநாதபுரம் விஜய். ஒவ்வொரு நாள் நிறைய கருத்துக்களை கேட்கிறோம். இன்னைக்கு ஒரு மாவட்டத்தின் சிறப்புகளை பத்தான் கேட்க போறோம். என்ன மாவட்டம் கேக்குறீங்களா? பேருக்கும் புகழுக்கும் பேர் போன வந்தோரை வாழ வைக்கும் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தின் வரலாறும் அதன் சிறப்பு அம்சங்களும் தாங்க. நீங்களும் புதுக்கோட்டைக்காரங்கன்னா எல்லாருக்குமே இதை அனுப்புங்க, பரப்புங்க. புதுக்கோட்டை 1974 ஜனவரி 14 தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை அன்று திருச்சி மற்றும் தஞ்சாவூர் பகுதியில் இருந்து பிரித்து உருவாக்கப்பட்டது நம்ம புதுக்கோட்டை. புதுக்கோட்டை என்பது புதிய கோட்டை என பொருள். 17 இறுதியில் தொண்டைமான் ரகுநாதா என்பவரால் ஒரு புதிய கோட்டை கட்டப்பட்டு புதுக்கோட்டை என பெயரிடப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் வடக்கு மேற்கும் திருச்சி மாவட்டமும், தெற்கில் சிவகங்கை மாவட்டமும், கிழக்கே வங்காள விரிகுடாவும், வடகிழக்கில் தஞ்சை மாவட்டமும் எல்லைகளாக கொண்டுள்ளது நம்ம புதுக்கோட்டை. புதுக்கோட்டை வரலாறு, சிற்பங்கள், ஓவியம், ஏனைய கலைகள் மற்றும் கனிம வளம் போன்ற சிறப்புகள் கொண்ட மாவட்டம். புதுக்கோட்டை ஏறத்தாழ ஒரு கடற்கரை மாவட்டமும் கூட. கடைவீதிக்கு கீழ்ராஜா வீதி, காதலுக்கு புதுகுளம் பூங்கா, பைக் ரேஸுக்கு பைபாஸ் ரோடு, தளத்தளபதி படம் பார்க்க விஜய் சினிமா, மாலுக்கு சிங்கப்பூர் மால், பட்டுக்கு ஆதிகாலத்து அலங்கார மாளிகை, அந்த பக்கம் புது பஸ் ஸ்டாண்டு, இந்த பக்கம் பழைய பஸ் ஸ்டாண்டு, அழகுக்கு எங்க ஊர் தேவதைகள். வீரத்துக்கு ஒரு ஊர் ரெண்டு ஊர் இல்ல, புதுக்கோட்டைக்காரங்கன்னாவே வீரம்தான். கோவிலுக்கு புவனேஸ்வரி அம்மன் ஆலயம், ஆவுடையார் கோவில், ஆவூர் சர்ச், காட்டு பாபா பள்ளிவாசல், சுற்றுலா தலங்களான சித்தனவாசல், நாரத்தாமலை, திருமயம், விராலிமலை, அட இப்படி ஏகப்பட்ட சுற்றுலா தலங்கள் நம்ம ஊர் புதுக்கோட்டையில தாங்க இருக்கு. அட அது மட்டும் இல்லங்க, புதுக்கோட்டை மேலும் சில சிறப்பு அம்சங்களை கொண்டது. என்னன்னு கேக்குறீங்களா? கட்டாயம் கேளுங்க. இமயமலையை விட சக்தி வாய்ந்தது திருமய மலைக்கோட்டை. தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய சிவன் சிலை இருப்பது கீரமங்கலம் எங்கள் புதுக்கோட்டை. தமிழ்நாட்டிலே சமணர்கள் அதிகமாக தங்கிய குகைகளும் மலைகளும் நிறைந்த மாவட்டம் எங்கள் புதுக்கோட்டை. ராஜராஜ சோழன் பதவி ஏற்றவுடன் முதல் கோவில் கட்டியது புதுக்கோட்டை நாரத்தாமலை அருகில். தமிழகத்திலே 2வது பெரிய அரசு அருங்காட்சியகம் இருப்பது எங்கள் புதுக்கோட்டை. தமிழகத்திலே 2வது பெரிய அரசு அச்சகம் இருப்பது எங்கள் புதுக்கோட்டை. மா பல வாழை என முக்கனையும் விளையும் ஊர் எங்கள் புதுக்கோட்டை. தனி நாணயம், தனி தபாலுடன் விளங்கிய ஒரே சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம். முதல் முதலில் கார் வாங்கியது புதுக்கோட்டை மன்னர். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த ஊர் எங்கள் புதுக்கோட்டை. லஞ்சம் தவிர்த்து நெஞ்ச நிமிர்த்தி என்ற வசனத்துக்கு சொந்தக்காரரான சாதனை நாயகன் சகாயமையா பிறந்த ஊர் எங்கள் புதுக்கோட்டை. மீனானா கோவிநாத், திரைப்பட இயக்குனர் பசங்க பாண்டியராஜ் உள்ளிட்ட திரையாளுமைகள் பிறந்த ஊர் எங்கள் புதுக்கோட்டை. இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண்களுக்காக தனி மசூதி ஒன்று கட்டப்பட்டு வரும் ஊர் பரம்பூர் நம்ம புதுக்கோட்டை. 100 கண்ட கணேசர் செந்தமிழர் கல்லூரி இருக்கும் மேலச்சிவபுரியும் எங்கள் புதுக்கோட்டை. பாரிஸ் மற்றும் பாண்டிச்சேரி நகருக்கு அடுத்தபடியாக அழகான நகர அமைப்பையும் நேர் வீதிகளையும் கொண்ட ஊர் நம்ம புதுக்கோட்டை. இவ்வளவு சிறப்பு அம்சங்களும் நம்ம ஊர் புதுக்கோட்டையில தாங்க இருக்கு. என்ன நண்பர்களே, இன்னைக்கு புதுக்கோட்டையை பத்தி கேட்டீங்களா? கெத்தா காலரை தூக்கி விட்டு சொல்லுவோம்ல புதுக்கோட்டைக்காரன்னு. நீங்களும் புதுக்கோட்டைனா இது எல்லாருக்குமே அனுப்புங்க, பரப்புங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அதிரடியாக விடைபெறுவது ராமநாதபுரம் விஜய், சேலம் ஆர்ஜே குட்டி பிரகாஷ் அண்ணன். அது மட்டுமல்லாமல் எனது அன்பு தம்பிகள் புதுக்கோட்டையைச் சேர்ந்த